நண்பா வணக்கம். மலை மக்களுக்கு நன்றி. நான் சக்தி விலாசை பேசுகிறேன். தயவு செய்து தண்ணி போட்டு மழைக்கார யாரும் ஓட்டாதீங்க. நம்ம உயிர் நம்மகிட்ட இருக்குது. நாம் தண்ணி போட்டு கடவுள் படைச்சி கை காலை வந்து ஒடிச்சக்கூடாது. போய் உளுந்து செத்து போயிட்டு அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சிரமம், அந்த குடும்பத்தில் எவ்வளோ பாதிப்பு இருக்குது, எவ்வளோ இன்னல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் போய் கண்ணை கட்டி காட்டில் விழுவுனா அப்புறம் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். தண்ணி போட்டு 10,000 ரூபா ஃபைன் கட்டுறீங்க, சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறீங்க. அப்புறம் பிடிச்சிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்காக செய்கிறாங்க? உங்கள் நல்லதுக்கு தான் செய்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல மனிதன் இருக்கான், அவள் இறந்து போயிட்டுன்னா அவ்வளோ சிரமம். ஒரு குடும்ப தலைவர் இறந்து போயிட்டேன்னா குடும்பம் அதை வெட்டியாக போயிடும். அதுக்காகத்தான் பண்ணுறது. உங்களை பிடிச்சி இது பண்ண வேண்டிய எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது நண்பா. பார்த்துக்குங்க, மழைக்காரரை பூரா தயவு செய்து தண்ணி அடிக்காதீங்க. உங்கள் கைகால் போச்சுன்னா வாங்க முடியாது. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு போங்க தயவு செய்து. கண்ணு காது மூக்கு தொண்டை எல்லாம் நல்லாயிருக்கு, குடும்பம் நல்லா இருக்குது. தண்ணி அடிக்காதீங்க. உங்கள் உட்பாகங்களை வைத்து கும்பிட்டு கேட்டுக்கிற தயவுசெய்து தண்ணி அடிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.